श्रीमत्वेदान्तरामानुज इति कृपया रङ्गनिन्नस्तवारं तत्सम्प्राप्ताहमां तद्वदयमनुगणं चिट्टतापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्वत्सं सेवराहं यदिवरमनहं देशिकं संशयामि। श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते वगडभूषणमहादेशिकाय नमः। श्रीरङ्गनायिके नमः। श्रीरङ्गनाथपरब्रह्मणे नमः। श्रीरङ्गनाथदिव्यमणिपादुकाभ्यां नमः। श्रीतरङ्गवहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः। श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। नमस्सदसे சுவாமி தேசிகனுடைய அற்புதமான பாதுகாச கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் இறுதி பத்ததியான பல பத்ததியிலே பாது ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். பாதுகனுடைய பிரபாவத்தையும் தன்னுடைய ஆர்த்தத்வனியையும் பாதுகை எப்படி அனுகிரகம் பண்ணுறா அப்படின்றதையும் சொல்லிட்டு வரேன். சுவாமி தேசிகன் 986வது ஸ்லோகம். மௌளோஸ்திதாமகபுஜாம் அதவா ஸ்ருதீனாம் த்ரத்ரங்கராஜசரணாவணி வைபவம் தே அஸ்மாது சாமபி யதிர் பிரதிதம் ததஸ்யாது சௌலபியமம் பததிதம் தவ சார்வபௌமம் அப்படின்னு ஸ்லோகம். இல்லை, ரங்கநாதனுடைய திருவடியை ரட்சிப்பவளான என் அம்மான்னு சொல்கிறேன். ஏ பாதுகையேன இப்படி பகவானுடைய திருவடியோடு நீ வந்து அனன்ய பிரயோஜனமாக சேர்ந்திருக்க, மற்றவர்களும் எளிதாக அனுபவிக்கலாம்படியான உன்னுடைய சௌலபிய குணத்தைக் கண்டு மற்ற குணங்களோடு எல்லையில்லாததாக பரவதத்தை நித்தியசூர்களும் முத்துகளும் கண்டு அனுபவிக்கிறார்கள் அம்மான்னு சாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்தில். வேதாந்தத்துக்கு இந்த திருவடி விஷயமாயிட்டு, அதாவது பாதுகை. பகவதவர அவதாரங்களோடு சேர்ந்து பிரம்மாதி தேவதைகளுக்கும் பிரத்யட்சமாய் அவர்களாலேயும் ஆதாதிக்கப்பட்டு அவர்களுக்கும் இந்த பாதுகை க்ஷேமத்தை கொடுக்கிறார். உலகமெல்லாம் எம்பெருமான் உண்டாலும் அடங்காத பசியை உடைய உன் தயைக்கு அது போதாமல் அந்த ஆதிமூர்த்தியினுடைய அபர ரூபமான இந்த அச்சாவராதத்தோடும் நீ கூட வந்து இருக்கப்பாணி அப்படின்னு சாய்கிறார். இந்த சம்சார மண்டலத்தின் நடுமத்தில் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே குடிகொண்டு முன்னாடி கோசல ஜனபதத்திலே திருணபர்யந்தமான ஜீவராசிகள் உன் கருணைக்கு விஷயமாக்கினாய். அப்படிப்பட்ட பிரம்மாதிகளுக்கும் எட்டாத இடத்தில் உள்ளவனான நீ அம்மா அப்படின்னு சாய்க்கிற. நாங்கள் அக்கிஞ்சனால் எங்களுக்கும் அனுகிரகம் பண்ணுற அந்த அனுகிரகத்தை பார்த்து எத்திரம் எத்திரம் உரளினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே இந்த நம்மாழா சாதித்த பிறகு உன்னுடைய சௌலபியமான எத்திரம் இருக்கு, உன்னுடைய சௌலபிய குணத்தில் ஆழ்ந்தேன் அடியேன் என்கிறார் சுவாமி தேசிகனிங்க. இப்படி வழியேற இந்த பாதுகின் பெருமை சாட்சின்னு வர, அதாவது நீ என்னுடைய சிரசிலே கிருபையுடனே எழுந்தள்ளிருப்பதாக நான் சொப்னம் கண்டாலும் அதை வந்து அப்படியே உன்னை தியானத்திலும் சொப்பன துல்லியமான மானச சாட்சா்காரம் கண்டாலும் அது அப்படியே நடந்து போகிறதுமான்னு சாய்க்கிறார். சொப்பன அபிதே துவமசி மூத்பனி ஸ்வனிஷ்டா அப்படின்னு சொல்லிருக்க. பகவான் அப்படி தன்னுடைய மானச தரிசனத்தாலே பாவங்களை போக்கி பரமசேயஸை கொடுக்கிறான். அவனோடு நீ சகதன்மச்சாரணியாக இருக்கமா, நீயும் அப்படி செய்யத்தக்கவள் தானே என்றது தாத்பரியார்த்தமாக சொல்கிற சுவாமி தேசிகன் இல்லையா.
அதாவது வேதத்தில் வந்து பகவான உயர்ந்த மாற்று தங்கம் போல நிறமுடையன்னு சொல்கிறது. சொப்பன சதசமான நினைவுடைய தானத்தால் மட்டும் அறியத்தக்கவன் என்றும் ஒரு இடத்துல சொல்கிறதுன்னா, அதாவது ஏமனை நிறத்தமா இறந்துரைப்பது உண்டு வாடி ஏமனையின் நிறத்தமா, ஏமம்னா தங்கம், ஹேமம்னு சொல்கிறோம் தங்கம் அது, அப்படி சொல்கிறது. அதனால் இந்த தரிசன மாத்திரத்திலேயே நீ என்னுடைய சகல பாபங்களையும் அசுபங்களையும் போக்கி பர புருஷார்த்த பர்யந்தமான சகல க்ஷேமங்களையும் கொடுக்க மாட்டாயோ, அது யுக்தந்தானே, நான் உன் அடியந்தானே தாசந்தானேன்னு சாய்க்கிறார். எப்படி வந்து மனு பராசர வியாசாதி இவெல்லாம் சாஸ்திர பிரவர்த்தகளாக மகான்களெல்லாம் அப்படி தானே சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்கிறா. அந்த பரபுருஷை தியானம் பண்ணாலே சொப்பனத்துல்யமாக அறிவினாலே சாத்தியார்க்கிறது பரமஸ்ரேயசை அவள்லாம் தெரிந்திருக்காளே அப்படின்னா. இன்னும் மேலும் சாய்க்கிறார் சுவாமி தேசிகன், உன்னை சொப்னத்தில் கண்டாலுமே அம்மா மனதில் நிரந்தரமான மறந்திரந்தரமாக தியானத்தினரும் அது பண்ணாலே போதும், அதனாலேயே இந்த பாதுகாத்து அளவில் ஆக்ஷ்ம ஆத்மக்ஷேமத்தை கொடுக்கிறாள். அதாவது உன்னை பிரத்யட்சமாக சேவிக்க வேண்பதோ ஆராதிக்க வேண்பதோ என்பதோ கூட தேவையில்லை, அதுதான் உன்னுடைய சௌலபியம், அந்த சௌலபியத்துக்கு அடியன் தோற்றேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இன்னும் நிறைய விஷயங்கள் மேற்கொண்டு சாட்சியம் வர, அதாவது பகவான் வந்து சாதுக்கள் விஷயமாகவும் நடர்கள்னு சொன்ன அதாவது கூத்தாடிகள் வா விஷயமாகவும் அர்த்தங்கள் கொடுக்கும்படியா இந்த சுவாமி தேசிகன் நீங்கள் பாசுரம் சாய்ச்சிருக்கார். அதாவது என்னென்னா, இந்த லீலா விபூதி எல்லாம் காப்பாற்றக்கூடிய எஜமானியாக எஜமானியான ரங்கநாத பாதிகை இது. ஒரு ஜீவாத்மா வந்து தேக யாத்திரையின் காரணமாக அந்நியர்களையே பலப்பிரதர்களாக நம்பி அவளையே தான் ஆசிரியிக்க வேண்டுமோ அப்படின்னு அவனுக்குள்ள சஞ்சயம் இருக்கு. உன்னை நம்பியிருந்தால் ஆத்மயோகக்ஷேமங்கள் போல் சரீரத்தை பற்றியதான லோகக்ஷேமங்களும் உன்னாலே சங்கல்பப்பட்டுதானே நடவாதோன்னு கேட்குறார். அனன்யா சிந்தாயோமான் ஏ ஜனாக பரிபாசத்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறா இல்லையா, அதே போல அனன்ய பக்திகளாகிய சர்வ பிரகாரத்தாலும் உன்னையே சர்வதா பூஜித்து கொண்டிருக்கிற மகான்கள் வந்து இப்படித்தான் சரீர யாத்திரை பற்றி கரைந்து போகிறா. அதனாலே அவர்கள் என் அடியார்கள் என்று தேட்டும்படி நீ இருந்து கொண்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறே அப்படின்னு சாதிக்கிறார். அடியன் வந்து இப்படிப்பட்டதான மூடதரங்கள் கூட்டத்தில் சேராமல் சாதுகோட்டியில் கொல்லப்படுவார் என்ற ரீதியில் என்னை சாதுகோட்டியில் சேர்த்து அவளை ஒத்த பாகவதாலோடும் சேர்த்து அந்த பாபத்தெல்லாம் எனக்கு போக்கி நீ அனுகிரகம் பண்ணும், அதுக்கு நீ சக்தி உள்ளவள்னு சாய்க்கிறார். அதனால் தேக யாத்திரை பற்றி கவலைப்படாதீங்கள், அது வந்து கர்மாதீனம், வைகுண்டமானது இவ்வளே கொடுத்துருவா அப்படின்னு மேலும் சொல்லிட்டு போகிறேன் சுவாமி தேசிகன். இதில் அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்லேயும் நிறையா விஷயங்கள் சாய்க்கிறார். அதாவது யாவத் சரீரபாதம் அப்படின்னு சொல்கிறார், இந்த பரமபதம் நமக்கு வந்து இழவாதபடி காத்து அவர்கள் வந்து தவறாமல் அடைந்து க்ஷேமப்படும்படியான அனுகிரகத்தை இந்த பாதுகாதேவி கொடுக்குறார் நமக்கு. கைங்கரியமானது யாவச் சரீரவாதம், சரீரம் இருக்கும் வரைக்கும் கைங்கரியம் ஜீவாத்மாவுக்கு போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல. அதாவது அடியனுக்கு அந்திம தசையில் பெரிய பிராட்டியாருடைய திருவடி மலர்களிலே நலங்கு படிந்த விசால வக்ஷஸ்தலத்தை உடையவனாய் அப்படி அந்த அடையாளங்களாலே சர்வேஸ்வரன் என்று நிஷ்கர்ஷிக்கப்படுகிறான் என்பதுமான் ரங்கநாதன். நீ என்ன பண்ணணும்னா அந்திம சாட்சா்காரம் நேர்ந்ததும் உத்தர க்ஷணத்திலே பனவத பிராப்தி சித்திக்கும் இல்லையான்னு கேட்குறாரு பாது கேட்ட.
அப்படி ரங்கநாடு சேர்ந்த உன்னை நிரந்தரமாக அனுபவிக்கிறதான எனக்கு தனியாக சிந்தையும் பிரயத்தனமும் இது தேவையில்லையே அப்படின்னு கேட்குற பாதுகாதேவிகிட்ட சுவாமி தேசிகன். அதனால் இந்த சரீர முடிவில் என்ன வேண்டியது ஆசிரியர்களுக்கு பரம புருஷார்த்த பிராப்தி சதாச்சாரியாருடைய பொறுப்பு தான். அவள் பார்த்துப்பா நம்மளை. இவாளுக்கு வந்து இதில் அன்வயம் இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம், சரணாகதி பண்ண போகிறோம், நம்மளை வந்து ரட்சித்து வந்து பெருமாளத்தை சேர்ப்பிக்க வேண்டியதானது நம்மளுடைய ஆச்சாரியாளுடைய கடமையாக போயிடுது அந்த இடத்துல. அதனாலே அவா பார்த்துப்பா நம்மளுடைய பொறுப்பையெல்லாம் சொல்ல. ஹரிசரண சரோஜே பக்தி பாஜாம் ஜனானாம் அனுகரண விசேஷைகி ஆத்மனைவோபஹாஸ்யம் பரிணமய தயாத்ரா பாதிகே தாதுசா பாதிதே தாதுசம்மாம் பரத பரிசத்தை வர்த்தபி பிரேக்ஷணீயம்னு அடுத்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். அதாவது உண்மையான பக்தி இல்லாவிட்டாலும் இருந்தாலும் இந்த பாதுகனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு பாதுகா பக்தர்கள் செய்யுமான கைங்கரியங்களை செய்கிற வரையிலே இவன் நம்முடைய கோட்டிலே சேர்க்கத்தக்கவன் அப்படின்னு என்னையும் உன் அடியனாய் நீ அபிமானித்து அவர்களைப் போலே என்னையும் குளிர கடாட்சிக்க வேணும்னு பிரார்த்தனை இந்த இடத்துல. அதாவது என்னை மாதிரி ஒரு பாபி லோகத்தில் கிடையாதுன்னு சாய்க்கிறது. என்னை ஒத்த பாபியும் மூடனும் நில் அஜனும் வஞ்சகனும் இந்த லோகத்தில் உண்டோ? தேசிகன் சாய்க்கிறார் தன்னை பற்றி. இந்த அதாவது என் பாபத்துக்கு என்ன பிராயச்சித்தம் நான் சொல்ல முடியும், நீ ஏதாவது இருந்தால் சொல்லம்மான்னு பாதுகாட்ட விஞ்ஞாபனம் பண்ணுற சுவாமி தேசிகன். இந்த பரதகோட்டியை சேர்ந்த பரம பாகவதோத்தமாள் உன் பக்தர்கள் என்ன மாதிரி இருக்கிறவனுக்கு பக்தி இல்லாத இருக்கிறவனுக்கு பக்தி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாதுகையின் பேரை சொல்லிக்கொண்டு நம்மை ஒத்தவன் நம்மை போல இவன் வியாபாரங்கள் பண்ணுறான் இவன் நம்முடைய கோட்டியிலே சேர்ந்தவன் என்று எண்ணி என்னையும் அடியேனாக பாவித்து கடாட்சிக்க வேணும்னு பிரார்த்தனை இந்த இடத்துல. தரிசனாமேவ சாதவகான்னு சொன்னான். அவளுடைய கடாட்சமே எனக்கு உண்டானால் அதான் சொன்னார், கையா சக்கரத்தன் கருவாணிக்குமே என்றென்று பொய்யே கெமி சொல்லி புறமே புறமேயாடி மெய்யே பற்றொழிந்தேன் இதுவாய்க்கென்று காப்பாரால் ஐயோ கண்ணபிரான் அரையோகினி போனாலேன்று திருவாமொழியில் அஞ்சாம்பத்தில் சாய்ச்சார் சுவாமி நம்மாழ்வார். நான் பொய் சொன்னாலும் எனக்கு மெய் கொடுக்குறான் இந்த பெருமாள். அப்படிதான் இந்த பாதுகை என்ன பண்ணுறா, எனக்கு வந்து மெய்யே கொடுத்துட்டுருக்கா இந்த லோகத்திலே அப்படின்னு சாய்கிறார் இங்கே சுவாமி தேசிகன். இன்னும் இந்த பலபதி பல பத்ததி முழுக்க நிறையா விஷயம் அச்சிராதி மார்க்கத்திலே நீ என்னை மூட்ட வேண்டும், மூர்த்த நாடி வழியாக கொண்டு நீ சேர்க்க வேண்டும், நீதானம்மா எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவள் அப்படின்னு சாட்சின்னு வர இருந்தட்ல. எனக்கு வந்து நீ இப்போதே ஆனந்தமாக இந்த பரமபுருஷார்த்தம் சாஸ்வதமாக கிடைக்கும்படி இந்த திவ்வதேசத்தில் இருந்து நீ விச்சுதி வராமல் யாவத் ஜீவம் என் ஆயுசு பரியந்தம் யாவத் பிரம்ம பிராப்தி அதை வந்து இந்த உபய காவேரி பிரதேசத்தில் வசித்து கொண்டிருக்கிறதான அந்த எம்பெருமான் இருக்கானே ரங்கநாதன், அவன் திருவிடிலே சர்வ அவஸ்தைகளிலும் இடைவிடாமல் உன்னை சிரசாலே தரித்து அனுபவிக்கும்படி நீ எனக்கு அனுகிரகிக்க வேண்டும், இதுவே யான் வேண்டுவதுன்னு சொல்லிட்டு தேசிகன் வந்து பாதிகள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறார். அது வேணுமான பரிணமதி சரீரே பாதிகே யத்ர பும்சாம் தமசு நிகமகீதா சாஸ்வதம் மௌடி ரத்னம்ட்டு ஸ்லோகன் நம்பர் 994 மூணாவது பதத்தாலே சாதிக்கிறார். இப்படி அற்புதமான ஸ்லோகங்களை நமக்கு சாதிச்சு கொடுத்து நம்முடைய சுவாமி தேசிகன் நமக்கு பாதுகையின் பெருமையை ரொம்ப அப்புறம் ஆழ்வாராதிகள் போல இவ்வளவு அனுபவிக்கிறா
பகுவித புருஷார்த்தம் கிராம சீமாந்த ரேக்கம் சொல்கிற மாதிரி எல்லா புருஷார்த்தையும் காட்டிலும் மேலான புருஷார்த்தமாக ஹரிசரண சரோஜ அப்படின்னு சாதிச்சு இந்த பகவானுடைய திருவடியை சமர்ப்பிக்கிட்டதான வரமுடையவர்களாய் கிருதார்த்தர் ஆக்கடபாணின்னு சொல்கிறா. இதில் வந்து பரத சமய சித்தான் பரதகான்னு ஒரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை சாய்க்கிறார். பகிபுத புருஷார்த்த கிராம சீமாந்தரேகாம் ஹரிச்சரண சரோஜ ஜாசதன்யாம் அனன்யா பரத சமய சித்தாம் பாதிகே பாவயத்வாம் சதமிக சரதஸ்தே சாவரேயம் சம்ஸ்ருதிம் அப்படின்னு ஸ்லோகம் அது. இதை பரத சப்தத்தில் வந்து பாவம் ராகம் தாளம் இவைகள் ரொம்ப பிரவீணனான நம்முடைய சீமன் நாதமணிகள் அது அவருடைய ஆழ்வாருடைய பிரபந்தத்தை நமக்கு மீட்டு கொடுத்த அப்படிப்பட்ட ஆச்சார கோட்டிக்கு அந்த கொண்டு சேர்க்கணும், அந்த ஆச்சாரங்களை கொண்டாடணும், அந்த பரமபுருஷார்த்த அனுபவத்தோடு ஸ்ரீ ரங்க திவ்யாசங்களிலே சாதுக்கள் யாவஜீவம் வந்து அங்கே வாசம் பண்ண கடவுகள் என்று உள்கருத்து சொல்கிறார். இந்த இடத்துல இது என்னென்னா, இந்த பாதுகை வந்து பெருமாள் விஷயத்தையும் சாய்கிறார். அந்த இடத்துல நடுவில் என்னென்னா, சர்வகந்தகா சர்வரசகா ரூத ஔதார்ய குணைகி பும்சாம் சிட்டு சித்தாபகாரினம்னு சொன்னான். இப்படி பெருமாள் வந்து சுகந்தமாக இருக்கான், குணவானாக இருக்கான், சிருஷ்டி பண்ணக்கூடியனாக இருக்கான், பரம சுகிருத்தாக இருக்கான் எல்லாருக்கும். இதெல்லாம் செந்தாமரை பூவை போலத்த அதிசுகுமாரமாயும் மனோநயனஹாரியாயும் திவ்யகந்த திவ்ய ரச சோபபேதமாயும் அத்தியந்த சுகப்பிராப்தமான திருவடி மலர்களை சர்வதா தரிக்க பெற்று அதனாலே பரம பாக்யவதியாய் பாதுகனி இருக்க நீ எங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ண வேணாமாமா அப்படின்னு கேட்குற சுவாமி தேசிகன். காலக்கிரமத்தில் நடந்தது, எதிர்குலத்தில் அவதரித்து பெருமா அர்ஜுன முகத்தாலே மறுபடியும் கீதை கொடுத்தார் உலகத்துக்கு நமக்கு. முன்பு தற்பூர்வம் ராமாவதாரம் பண்ணி பெருமாள் நடக்கிறதுக்கு இந்த பாதுகை வந்து கூட இருந்து அனுகிரகம் பண்ணி கொடுத்தா. அதனாலே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, உன்னை பெற்றது போல உலகங்களுக்கும் ஒன்றையறிந்து அடைந்து உஜ்ஜீவிக்கும் பொருட்டும் ஸ்வயம் புருஷார்த்தமாகவும் இப்படி இந்த பிரபந்தம் முதலாலே இந்த பாதுகாச கசத்தாலே உன்னை கொண்டாடும்படி பெருமையெல்லாம் சீ பரதாழ்வானைப் போலே உலகத்துக்கு வெளியிட்டு கொண்டு அநேக வருஷங்கள் இந்த ஸ்ரீரங்கத்திலே வாசம் பண்ண கடவே இங்கே நான் வாசம் பண்ணணும்னு சுவாமி திருவுள்ள பற்றியாவது சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்தேத்திலே வாசம் பண்ணணும்னு அவருக்கு திருவுள்ளம் அதை பாதுகேட்ட விஜாபிக்கிறார். மேலும் சில ஸ்லோகத்தாலே, அதாவது என்னுடைய சிரசிலே தேசிகனுடைய சிரசிலே பாதுகாதேவி வந்து நித்தியமாய் குடிகொண்டு விட்டான்னு சாய்க்கிறேன். அதாவது உன் விஷயத்திலேயமா அத்தியந்தம் சர்வதா உன்னை பிரீத்தியோடு தானிக்கிற என் மனசிலே நினைவினால் ஏற்படுகிற பிரத்யக்ஷ தரிசனம் அதுக்கு சமமான மற்ற ரூபத்தோடு சதுசமான இந்த விட்டு பிரத்யமாக பாதுகையே வந்து நினைவிலையும் மனசுலேயும் இருக்கான்னு சாய்க்கிறார். ஏன்னா வாக்குனால் வந்து ஸ்தோத்திரம் பண்ணணும், வாக்கு வாக்கு நின்னையல்லால் அறியாது, நின்னையல்லால் வாழ்த்தாது. அப்படி பெருமாளை வாழ்த்த வேண்டும், பாதுகையை வாழ்த்த வேண்டும் என்பதுதான் தேசிகனுடைய திருவுள்ளம் எண்ணுக்கு. அதனால அப்படிப்பட்ட அனுகிரகத்தை நீ பண்ணு அப்படின்னு அந்த பாதுகேட்டை வந்து அவனுடைய பெருமையும் வந்து நமக்கெல்லாம் எடுத்து காட்டும்படியாக இந்த பலபத்தியில் நிறைய விஷயங்கள் ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப பெருசு, வியாக்கியானம் பெருசாக எழுதியிருக்கா பெரியவா, நான் சுகிருதமாக மட்டும் சொல்லணுறேன். அதனாலே எம்பெருமானந்துக்கு தாசர அடிமையாக இருப்பான். தாசபோத சதஸ்வரே சகாத்மான மகாத்மானம் பரமாத்மனகா இவன் இவன் மாதிரி கிடைக்க மாட்டானே எனக்கு அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப சுகிருது பண்ணான் இந்த பிரபத்தி அனுஷ்டித்தவன் இப்படிப்பட்டவன், அதே மாதிரி இந்த பாதுகையும் நமக்கு எங்கேயும் கிடைக்க மாட்டான், இங்கே தான் கிடைப்பா அப்படின்னு சொல்கிறார்.
அடுத்தது வந்து என்னன்னா, அது எத்தனையோ ஜென்மம் எடுத்துட்டேன், மிருகமாக இருந்தேன், பற்ப யோனிகளில் மாறி மாறி பல பேப்பம் பிறந்தேன், இந்த பிறப்பதும் சாவதுமாக இந்த சம்சார சக்கரத்தை சுழந்து கொண்டிருந்தேன், சாத்த என்பதை நான் அறியாமல் இருந்தேன். இப்போ வந்து அந்த காலத்துக்கெல்லாம் ஒரு கணக்கே இல்லை, பல ஜென்மா பகுனி ஜென்மானி அதில் நான் இருந்தேன், துர்தசையாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பிராமண ஜென்மம் எடுத்து அத்தியனம் பண்ணக்கூடிய ஜென்மத்திலே பிறந்தேன். அதுக்கப்புறம் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மகாண்டத்தை பரிச்சயம் பண்ணி தேக விலட்சணமான ஆத்மா ஒன்று ஒன்று இருப்பதாக மட்டும் அறிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் பெருமாள் ஒருத்தர் இருக்கார்ன்னு தெரிஞ்சிட்டம்மா, அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பிராப்தம் வேணும்னு கேட்ட காலத்தில் பாதுகை நீ அனுகிரகம் பண்ண, எப்படி ஒரு வயலில் இருக்கக்கூடியதாக ஒரு ஏற்றச்சாலில் வந்து அது வந்து கணத்தில் இறங்கி தண்ணி அடிச்சு திருப்பி பூமியில் விட திருப்பி மேலே கீழே போயிட்டு வரும், அதை போல நான் வந்து மாறி மாறி பல பிறப்பம் பிழந்து அடியடைந்து உள்ளந்தேறி என்று ஆழ்வா சாதித்தது போல என்னுடைய ஜீவன் போயின்றதுன்னு சாய்க்கிறார். சம்சார சக்கரத்தை உடந்து துக்கத்தையே அனுபவிக்கின்ற இந்த ஆத்மாவுக்கு சுகூர்த விசேஷம் மூலமாக இந்த ரங்கனுடைய ஜாயமான கடாட்சம் லபித்த பிறகு நான் முமுக்ஷு, அதுக்கப்புறம் ஆச்சார சம்பந்தம் ஏற்பட்டு நான் பெருமாளுக்கு அடியேன் அப்படின்னு நிலை எனக்கு தெரிஞ்சின்றேன் அப்படின்னு சாய்க்கிறார் இந்த இடத்துல. அடுத்தது ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்லோகம். அதில் என்ன அப்படின்னு கேட்டால், இதில் வந்து தொய்யாயத்தோ பகவதி சிலா பஸ்மதோ பிராணதானாத் ஆஸ்திரீபாலம் பதித விபவோ பாதபத்மௌ முராரேஹே தாமேவாகம் சிரசி நிகிதாம் மத்ய பஷ்யாமி தைவாத் ஆத்மாதாராம் சரணி பவதீம் ஆத்மலாப பிரசூதிம் அப்படின்னு இருக்கார். இது வந்து கௌதமருடைய பத்திரையான அகலிகைக்கோட சாபத்தை நீக்கின அஸ்வத்தாமாவுடைய அபாண்டவஸ்தாதிகளாலே தக்தமான கர்ப்பத்திலே நீ வந்து கறிக்கட்டையால் போன பரீட்சத்தை வந்து நீ அந்த சிசுவ ரட்சித்த, நீ அப்படிப்பட்ட பெருமாளுடைய பெருமாள் அப்படி இருக்கும்போதும் அவன் திருவடியை நீ ஆசிரியிருந்தம்மா, நீனு உன்னுடைய அனுகிரகத்தாலே தான் இந்த காரியம்தான் நடந்ததுன்னு சாய்கிற சுவாமி தேசிகனது மேலே அப்படி அந்த கறிக்கட்டையை ஆக வேண்டியிருந்த அந்த குழந்தையை ரட்சித்து கொடுத்த அந்த அம்பிலேருந்துன்னு சொன்னார். விஸ்வாமித்தருக்கோசம் யாக ரட்சணம் மிதிலாபுரி தரிசனம் அங்கேயும் சென்று நீ வந்து வாதமாக காட்டி அகலிகை சாபத்தை நீக்கின. அடுத்து என்னன்னா, உத்தரதன் சிறுவனையும் உய்யக்கொண்ட உயிராளன் உரையும் கோ என்னும்படியாக உத்தரையின கர்ப்பத்தை காத்து ரட்சித்து கொடுக்கும் போதும் நீனே நாலா பக்கம் சூழ்ந்திருந்ததில்ல அப்படின்னு சாத்திரர். அதை போலே என் விஷயத்திலும் நிர்வியாஜமாக ஜாயமான கட்டாட்சம் முதல் அனுகிரகம் நீதான் செய்தருளை அம்மா அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே வந்து ரொம்ப அற்புதமாக சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான ஸ்லோகம் இந்த இடத்துல என்னன்னு கேட்டாக்கா, இது எம்பெருமானை நாம் சரணடைய வேண்டும், பாதுகை அடைஞ்சாலே போரும், அப்போ அவனுடைய சௌலபியத்துக்கு அடிபட்டிருக்கோம் எல்லாரும் அப்படின்னு சொல்ல. அடுத்தது இந்த சடாரிய போல ஆச்சாரியாலும் என்ன பண்ணுறான்னா, நம்மளுடைய இந்த சாதாரண ஜீவாத்மாவுடைய மனசை சுத்தப்படுத்தி பகவத் தியானத்தையும் பகவத் அனுபவத்தையும் ஏற்படுத்துகிறா. அவளுடைய பிரயாசம் இல்லாமல் போனால் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சித்திக்காது. அதை தான் இந்த பாதுகாதேவி என்ன பண்ணுறதோ அதையே தான் நம்ம ஆச்சாரியாலும் பண்ணுறான்றதான மாதிரி இந்த கதம்காரம் லக்ஷ்மி கரகமல யோக்யம் நிஜபதம்னு ஸ்லோகத்தாலே நமக்கு 999 ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தாலே நமக்கு கிடைக்கிறது இந்த இடத்துல. அடுத்தது 1000வது ஸ்லோகம். இது எப்படின்னாக்கா,
கிரீடாலோல்யம் கிமிப்பி சமய பாதுகே வர்ஜயந்தி நிர்வேசம் ஸ்வம் திசதி பவதி நாதயோகோ ஸ்ரீதரண்யோகோ மாமப்யேவம் ஜனயமதிஜித் பாதயோ அந்தரங்கம் ரங்கம் யாசௌ ஜனயசி குணைஹி பாரதி நித்தரங்கம்னு போட்டு இதில் விஷயம் என்னென்னா அவதாரிக சொல்கிறாங்க எம்மா வீட்டு திரமம் சப்பும் நின் செம்மா பாதபற்பு தலை செய்து வல்லை கைமா துன்பம் கடிந்த பிறானே அம்மா அடியேன் வேண்டுவது இதே எனக்கு எது வேணுமோ அப்படின்னா தனக்கு பரம உத்தேசியமான புருஷார்த்தத்தை இந்த பிரபந்தத்தை கோரி தலை கட்டுறாரு சுவாமி தேசிகன். நான் ரொம்ப பாபியாக இருந்தமா என்னை பாவனமாக்கின, பாவனம்னா சுத்தமாக்கினேன்னு அர்த்தம், அழுக்காதன பரிசுத்தமாக்கிட்ட நீ, அது உன்னுடைய அனுகிரகமாக இருக்குது, உன்னுடைய குணத்துக்கு நாங்கள் தோத்துட்டோம், உன்னையே சர்வத்துக்கு நம்பி உனக்கு பரம சேஷபூதனான அடியேனும் நீ அனுபவிப்பது போல் ஒத்த பகவத் பாதாரவிந்த போகத்தை நீ தேவிமார்களுக்கும் தந்தருளுமா போல எனக்கும் தந்தருள வேணும். இவள் பாதுகாது ரங்கனுடைய திருப்படி அனுபவிக்கிறா, அதே டயத்தில் ஸ்ரீதேவிக்கும் நீலாதேவிக்கும் இவோ இந்த திருவடி விட்டு கொடுக்குறா இந்த பாதுகாவி, அதை போல எனக்கும் திருவடி ரங்கன் திருவடி தந்தரல வேணும் என்று இங்கே பிரார்த்தனை. நான் ஒன்று தான் ஒன்று உங்ககிட்ட என்ன கேட்க போகிறேம்மா, அனுகிரகம் கேட்க போகிறேன் அப்படின்னா, என்னால் எனக்கு முக்த தசையிலும் வருவதாக சொல்ற பகவத் சாமியத்திலே மேலானது என்று இந்த புருஷார்த்தம் புருஷார்த்த காட்டையாகிற பாதுகானுபத்தின் பரமாவதி ரூபமான பாதுகையோடல்ல பரம சாமியத்தை பிரார்த்தித்து இந்த பாதுகையை ஸ்தோத்திர ரூபமாக சங்கல்பித்து தலை கட்டுற சுவாமி தேசிகனுங்க. எப்படி நம்ம ஆச்சாரியெல்லாம் பகவானுக்கு தேவிமார்களை காட்டிலும் பிரியர்கள், விராட்டிமாரை விட ஆச்சாரியால் பெருமாளுக்கு உகந்துவான் சாய்கிறார். அவர்கள் தெய்வமார்களாலும் கொண்டாடத்தக்கவர்கள், பிராட்டி கூட பெருமாளுடைய தர்ணபத்னியார் லோகமாதாவின பிராட்டி கூடம் ஆச்சாரியாலும் கொண்டாடுறாளாம். ரொம்ப பகவத் அனுபவத்தை அவளுக்கு கொடுக்குறா, தங்களுடைய சாயுஜ்யத்தையே ஆசிதாளுக்கு கொடுக்கத்தக்கவர்கள் என்பதும் ஆச்சாரிய சாயுஜ்யமே பகவத் சாயுஜ்யத்திலும் மேலானதுன்னு சாய்க்கிறார். தாத்பரியார்த்தம் அவர்களுடைய புகழினாலே உலகம் நிறைந்திருக்கு என்பதானு சூச்சிதமாக தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. 1000வது ஸ்லோகத்தில் அவளுடைய ஆச்சாரியருடைய அந்த பாதுகையினுடைய அந்த வைபவம்தான் லோகம் முழுக்கும் வந்து நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த பல பத்ததிக்கு விஷயங்களை கொடுக்குற இவர். இன்னும் ஒரு 8 ஸ்லோகங்கள் இருக்கு, அதை நாளை உபன்யாசத்தை அனுபவிக்கலாம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.